நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 24/1/2019 வியாழக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான கம்பெனி அலைஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அலைஸ் ப்ளூல லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷரோட உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் சேஃபாகவும் செக்யூர்டாகவும் பண்ணுறதுக்கு கவர்ட் ஆர்டர் பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ஆண்ட் மொபிலேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட் மொபி ஆண்ட் வெப் இருக்குது. ஸோ அதில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலே ஆன்லைனில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ் குளோபல் வைஸ்ல எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிங்க்கு கோல்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2 புள்ளிகள் குறைந்து 1281 அப்படிங்கிற லெவல்லையும், சில்வர் 0.023 குறைந்து 15.35 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆயிட்ருக்கு. பிரெண்ட் குரூடாயிலும் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிட்ருக்கு. 0.27% நெகட்டிவாக குரூடாயில், பிரெண்ட் குரூடாயில் 0.29% டவுனாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம மெட்டல் பக்கம் வந்தோன்னா அலுமினியம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. 0.49% பாசிட்டிவாகவும், ஜிங்க்கு லெட்டு நிக்கல் ஜிங்க்கும் லெட்டும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நிக்கலும் காப்பரும் பாசிட்டிவாக தற்சமயம் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு வரப்போற டேட்டாஸ். ஸோ இன்னைக்கு குரூடாயிலோட இன்வென்ட்ரி இருக்கு. ஸோ குரூடாயில் ஹை வாலட்டாலிட்டியில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை நம்ம கொண்டு போகலாம். யூரோப், ஜெர்மன், யூஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் 5 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் நெகட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி நெகட்டிவாகவும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 11 புள்ளிகள் டவுனாக இருக்குது. இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ தற்சமயம் வரைக்கும் 0.10 புள்ளிகள் வந்து பாசிட்டிவாக 10,831 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ நாம் இப்போ கமாடிட்டிஸ்க்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிவோட் லெவல் பார்க்கலாம். ஸோ அலைஸ் ப்ளூவோட வெப்சைட்டில் இருக்கிற பிவோட் லெவலை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பிவோட் லெவலை பேஸ் பண்ணி கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 135 அப்படிங்கிற லெவலில் அலுமினியத்தோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 136, சப்போர்ட் 134, காப்பர் 420 அப்படிங்கிற லெவலில், 422 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 417 கீழே சப்போர்ட் இருக்குது. 3820 அப்படிங்கிற லெவலில், 3764 அப்படிங்கிற பிவோட் லெவலில், 3820 மேலே ரெசிஸ்டன்ஸும், 3683 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு 32,136 அப்படிங்கிற லெவலில், 32,215 மேலே ரெசிஸ்டன்ஸும், 32,055 கீழே ரெசிஸ்டன்ஸும் சாரி சப்போர்ட்டும் இருக்கு. லெட்டு 144 அப்படிங்கிற லெவலில், 145.3 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 143.4 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. 217 அப்படிங்கிற லெவலில் நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் 221 மேலே இருக்கு, 208 கீழே சப்போர்ட் இருக்கு. நிக்கல் 828 அப்படிங்கிற லெவலில், 833 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 823 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. சில்வர் 39,330 அப்படிங்கிற லெவலில், 39,510 மேலே ரெசிஸ்டன்ஸும், 39,134 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. ஜிங்க்கு 189.15 அப்படிங்கிற லெவலில், 190.15 மேலே ரெசிஸ்டன்ஸும், 186.55 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது எல்லாமே பேசிக்காக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ குரூடாயில பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்ட்ரி வந்த உடனேயே நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், இன்வென்ட்ரி எப்படி வந்திருக்கு, எப்படி குரூடாயில் மூவ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை. ஸோ குரூடாயில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், 3764 அப்படிங்கிற லெவலில்
நம்ம பிவோட் லெவல்ஸ் 3820 அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3895, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 3951, சப்போர்ட் 3689, அதை கட் பண்ணுச்சுன்னா 3633, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3558. ஸோ க்ரூடாயில் ஃப்ரெஷ்ஷாக பிகினர்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்க இன்வென்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா க்ரூடு மினியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறமா க்ரூடாயில் மெகாவில் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் கமாடிட்டிஸில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பார்க்குறீங்க, காலையில் இந்த விஷயத்தை நான் செக் பண்ணும்போது அது எனக்கு அன்றைக்கி ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டீட்டெயிலை கீழே இருக்கிற கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. ஸோ அந்த கருத்து மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அந்த கருத்தை நான் அடுத்த வீடியோவில் கூட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரேடிங் இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கமாடிட்டிஸ் பற்றின நியூஸஸ் ஈக்விட்டி சம்மந்தமான மார்க்கெட் செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே.